நண்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரம் பிரகாரம் நம்ம எப்படி வீட்டில் இருக்க பொருளை அமைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது கட்டடங்கள் கட்டுற முறையில் வந்து ஒரு அது பற்றின ஒரு விஞ்ஞான கலைன்னு சொல்லலாங்க. இதில் வெறும் கட்டடம் மட்டும் அப்படின்னு இல்லாமல் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இப்போ நம்ம வீடு கட்டுறோன்னா அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கும் சில வாஸ்து சாஸ்திரங்கள் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவர் கடிகாரம். சுவர் கடிகாரத்தை எந்த இடத்துல மாட்டினா நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நேர்மறையான சக்தி இருக்கும், நிலச்சிருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவற்றை பின்பற்றி நீங்கள் அந்த சுவர் கடிகாரத்தை அதுக்கேற்ற மாதிரி மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்மறையான சக்தி கண்டிப்பாக வீட்டில் நிலச்சிருக்கோங்க. சுவர் கடிகாரத்தை வந்து வீட்டில் இருக்கிற அறைகள் கதவுக்கு மேலே மாட்டி வைக்கக்கூடாது. வீட்டோட மேற்கு, வடக்கு, கிழக்கு திசையில் சுவர் கடிகாரங்களை மாட்டலாம். எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் இருக்கும் அறையில் சுவர் கடிகாரங்களை மாட்டக்கூடாது. ஏன்னா தெற்கு வந்து யமதர்மனின் திசை அப்படின்றதுனால இத்திசையில் கடிகாரத்தை மாட்டுவது நம்மளுடைய ஆயுள் காலத்தை யமதர்மன் குறைக்க ஏதுவாக இருக்கும் அப்படின்றது ஒரு உண்மைங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த திசையில் கடிகாரத்தை மாற்றுறதை தவிர்த்துடுங்க. ஒருவேளை ஏற்கனவே மாட்டியிருந்தீங்க அப்படின்னா மாற்றிடுங்க, ஓகேவா? அதே மாதிரி சுவர் கடிகாரத்தில் வந்து என்ன கலரில் வந்து நம்ம வாங்கினா, என்ன நிறத்தில் வந்து வாங்கி இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வெள்ளை கலரு, மஞ்சள் கலரு, இளம் பச்சை, இளம் பச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த இளம் பச்சை நிறத்தில் நீங்கள் சொன்ன மூணு கலர்லேயும் கடிகாரத்தை வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நேர்மறையான சக்தியை வீட்டுக்குள்ளே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அன்பர்களே, நம்மளால் பெரிய அளவில் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சில அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கடிகாரம்லாம் ஈஸியாக வந்து நம்மளால் மாற்ற முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பின்பற்றி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் இந்த மாதிரி சிறிய அளவில் நம்மளோட ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சதுன்னா நல்ல பலன் உண்மையாகவே இருக்கும். அன்பர்களே, உங்களுக்கு நல்ல சுபிட்சமான ஒரு நல்ல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றது தான் எங்கள் விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன பதிவுகள் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.